உங்கள் 40 வார கர்ப்ப பயணத்தின் 35வது வாரத்திற்கு வரவேற்கிறோம். உங்கள் குழந்தையை சந்திக்க இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்குது. குழந்தை வளர்ச்சியின் பெரும்பகுதி இப்போ முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த கடைசி வாரங்களில் உங்கள் குழந்தை இன்னும் நல்லாவே பெருசாக வளரும். 35வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம். இப்போது குழந்தை அன்னாச்சி பழம் போல பெருசாக இருக்கும். குழந்தை தலையிலிருந்து குதிக்கால் வரை சுமார் 18.2 அங்குலம் இருக்கும். 35வது வாரத்திலிருந்து குழந்தையின் நீளம் அதிகரிக்காது, எடை மட்டும்தான் அதிகரிக்கும். குழந்தையோட எடை 35வது வாரத்தில் 2.4 கிலோகிராம் இருக்கும். கடைசி 3 மாதங்களில் உங்கள் உடலில் இருந்து முக்கியமான தாது பொருள்களை குழந்தை உறிஞ்சும். இதனால் குழந்தைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்குது. பிரசவத்துக்கு முந்தைய சில கடைசி மாதங்களில் உங்கள் குழந்தை உங்கள் உடலிலிருந்து அதிகமாக சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அதனால் கர்ப்பத்தின் இந்த வாரத்தில் உங்கள் உணவில் இரும்பு சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. குழந்தையின் மூளை ரொம்ப வேகமாக வளரும். இந்த கடைசி 3 மாதங்களில் உங்கள் குழந்தையின் மூளையின் எடை கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிக்குது. அதே போல் குழந்தையின் மூளை வளர்ச்சி 12 வயதுக்குள் அதே மூளை பிறக்கும்போது இருந்ததை விட 3 மடங்கு எடை அதிகரிக்கும். இந்த வாரத்தில் குழந்தையின் இதயம் நிமிடத்திற்கு 110 இருந்து 160 வரை துடிக்கும். உங்கள் குழந்தையின் உடலில் ஆரம்பத்தில் 2% மட்டுமே கொழுப்பு இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்கும்போது 10-15% கொழுப்பு அதிகமாகும். உங்களோட குழந்தை இந்த வாரத்தில் பிறந்தால் கூட உயிர் வாழ முடியும். ஏன்னா குழந்தையின் நுரையீரல் இப்போ சுவாசிக்க ஏதுவாக முழுசாக வளர்ந்திருக்கும். குழந்தையின் நுரையீரலில் மேலே சர்பாக்டான் அப்படிங்கிற புரதம் உற்பத்தி ஆகுது. இது குழந்தையின் சிறிய நுரையீரல்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ உங்களோட குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அதன் சிறுநீரகங்களும் முழுசாக வளர்ந்திருக்கும். கல்லீரலும் அதோட வேலையை செய்ய தொடங்குது. மத்திய நரம்பு மண்டலத்தின் மூளை மற்றும் செரிமான மண்டலம் தொடர்ந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. குழந்தையின் தோலுக்கு அடியில் தசைகள் குவிவதால் இனிமேல் வாரத்திற்கு 0.25 கிலோ வரை குழந்தையின் எடை அதிகரிக்கக்கூடும். உங்கள் குழந்தை பெருசாக வளர்ந்து கர்ப்பப்பை முழுசாக இருக்கிறதுனால குழந்தையோட அசைவுகள் உங்களுக்கு உதைக்கிற மாதிரியும் உருள்ற மாதிரியும் இருக்கும். குழந்தையின் எடை அதிகமாகிறதுனால கர்ப்பப்பையில் குழந்தைக்கு போதுமான இடம் பற்றாக்குறையினால பெரிய அசைவுகளை குழந்தையினால் செய்ய முடியாது. லைட்டாக இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பும். குழந்தை அசைவுகள் குறைவதை உங்களால் உணர முடியும். குழந்தை அதோடு கட்டை விரலை வாயில் அதிக நேரம் வச்சிருக்கும். 35வது வாரத்தில் உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த 35வது வாரத்தில் உங்களோட கர்ப்பப்பை முன்னாடி இருந்ததை விட 1000 மடங்கு பெருசாக இருக்கும். முதல் 2 ட்ரைம்ஸ்டரை விட இப்போ உங்கள் உடலில் ரத்தம் 50% வரை அதிகரிக்குது. குழந்தை பிறந்த பிறகு உங்கள் ரத்தத்தின் அளவு இயல்பு நிலைக்கு திரும்பும். உங்கள் குழந்தை பெருசாக வளர்ந்து இருக்கிறதுனால உங்கள் நுரையீரல் வரைக்கும் குழந்தை இடத்தை எடுத்துக்கும். இதனால் நீங்கள் நார்மலாக சுவாசிக்க முடியாது. குழந்தை உங்கள் கர்ப்பப்பையில் இருந்து கீழே இறங்கிறதுனால உங்களுக்கு மூச்சுத்திணறல் கூட ஏற்படலாம். குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராக உங்கள் இடுப்பு பகுதிக்குள்ளே இறங்கும். இதை லைட்டனிங் அப்படின்னு சொல்வாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அதோட பெல்விக்ஸ் எக்ஸசைஸ் இடுப்பு பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதை கீகல் எக்ஸசைஸ்னு கூட சொல்வாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களோட பிரசவத்துக்கு அப்புறமா உங்கள் உடலை பழைய நிலைக்கு கொண்டு வர உதவும். இப்போ குழந்தை தலைகீழாக மாறி கீழே இறங்கி வர்றதுனால உங்கள் உடல் உறுப்புகளை குறிப்பாக உங்கள் சிறுநீர்ப்பையை நசுக்குது. இதனால் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். அதோட தும்மல், இருமல் மற்றும் சிரிக்கிறப்பவும் உங்களுக்கு லேசாக யூரின் லீக்கேஜ் ஏற்படும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் எடை அதிகரிப்பதோடு உங்கள் பாதங்கள் மற்றும் கணு கால்களிலும் கூட எடை அதிகரிக்கும். அதனால் முடிந்தவரை உங்கள் கால்களை உயர்த்தியே வைங்க. நீங்கள் அடிக்கடி டிராவல் பண்ணுறீங்க, பஸ்லேயோ அல்லது கார்லேயோ 2 அல்லது 3 மணி நேரம் பயணம் செய்வீங்க அப்படின்னா இடையில கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா டிராவல் பண்ணுங்க. ரொம்ப நேரம் நடந்து போகணும்னாலும் இடையில கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாது. அடிக்கடி வெளியே போகக்கூடாது. ஏன்னா இன்னும் 2 வாரங்களில் உங்களுக்கு பிரசவம் ஆக சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்ப்ப காலம் 40 வாரங்கள் தான்.
ஆனா நிறைய பெண்களுக்கு 40 வாரங்களுக்கு முன்னாடியே பிரசவம் ஆயிடுது. உங்களுக்கு பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் சுருக்கங்கள், அதாவது பொய்யான பிரசவ வலி அடிக்கடி அதிகமாக ஏற்படுது அப்படின்னா உங்க உடல் பிரசவத்துக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். ஒரு மணி நேரத்துல 5 சுருக்கங்கள், 1 நிமிடம் அல்லது அதற்கும் மேல் வலி இருந்தாலோ, அல்லது உங்களோட பனிக்குடம் உடைந்தாலோ, அல்லது கசிவு ஏற்பட்டாலோ உடனேவே ஹாஸ்பிட்டல் போங்க. உங்க பெண்ணுறுப்பு மற்றும் மலக்குடல்ல பாக்டீரியா தொற்று ஏற்படாம சுத்தமா பார்த்துக்கோங்க. அப்போதான் குழந்தைக்கு நிமோனியா, மூளை காய்ச்சல் மற்றும் இரத்த தொற்று ஏற்படாம பாதுகாக்க முடியும். பிரசவம் நெருங்குறப்போ உங்களுக்கு பாக்டீரியா தொற்று இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா பிரசவத்தப்போ பாக்டீரியாவை எதிர்க்க, அதாவது பாக்டீரியா குழந்தையை பாதிக்காம இருக்க ஐவி பேக் தருவாங்க. இந்த வாரத்திற்கான டிப்ஸ், நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்களோட மெட்டர்னிட்டி லீவ், அதாவது மகப்பேறு விடுப்புக்கு ரெடி ஆகுங்க. உங்க மார்பகங்கள் பால் ஊறுறதுனால பெருசாகும். உங்க மார்பக காம்புகளை பஞ்சு அல்லது பருத்தி துணியால் அழுத்தி தேயுங்க. அப்போதான் குழந்தை பிறந்ததும் உங்க காம்புகளில் இருந்து பால் நல்லா வரும். குழந்தையும் ஈஸியாக காம்புகளை சுவைக்க முடியும். பாதங்கள் மற்றும் கணுக்கால் வீக்கம் மற்றும் வலி இருந்தால் பெடிக்யூர் பண்ணலாம். உங்களுக்கு இதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 35வது வாரத்தில் குழந்தை வளர்ச்சி மற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 36வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் கனெக்ட்லேயே இருங்க. யாசக்சிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.